ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எல் அனிமே 7. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பர்ஃபெக்ட் வேர்ல்ட் அனிமேல episode61 தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். இந்த அனிமையோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் பார்க்கலாம், நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த அனிமையோட ஸ்டோரி லைன்ஸ் புரியும். சரி ஓகே காய்ஸ், வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்றைக்கான எபிசோட்குள்ளே போவோம். போன எபிசோடில் ஹீரோவாக அந்த ரெண்டு டிராகனையும் அடிச்சு போட்டதோட முடிஞ்சிச்சு சீனு. இந்த எபிசோட் அதிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. வீடியோட ஸ்டார்டிங் சீன்ல ஸ்டோன் வெளியே தான் காட்டுறாங்க. எல்லா சின்ன குழந்தைங்களும் வெறித்தனமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க தாத்தாவோ எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஹீரோ மாதிரி ஒரு சேட்டை பிடிச்ச குழந்தை இருக்கு. அதுவோ மாமா வந்துட்டாரு மாமா வந்துட்டாருன்னு கத்த தாத்தாவும் திரும்பி பார்க்க ஹீரோ வில்லேஜ் கார்டு பக்கத்துல நின்றுட்டு இருக்கான். ஹீரோவா அவரை பார்த்து தாத்தா அப்படின்ற மாதிரி கூப்பிட அதோட சீனை கட் பண்ணி எல்லாரும் கும்பலா உட்காந்துட்டு இருக்காங்க. தாத்தாவும் நீ இப்ப ரொம்பவே பெரிய பையனாயிட்டடா, அது மட்டும் இல்லாம போன வாட்டி எடுத்துட்டு வந்ததோட இந்த வாட்டி நிறைய மருந்து பொருட்கள் எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாருமே ஜாலியா சாப்பிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பையனா அந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் இடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்க ஹீரோவா அவனால தூக்கி விட்டு போயிட்டு இருக்கான். அந்த பறவையும் இடம் பார்க்க ரொம்ப சின்னதா இருந்தாலும் ஆனா இந்த இடம் ரொம்பவே நல்லா இருக்கு. இடையே பேசிக்கிட்டு இருக்க அதோட சீனை கட் பண்ணி ஒரு குளத்துல தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் கும்பலா படுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாருமே ஒன்னா சந்திச்சு இருக்காங்கல்ல, அதனால ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டும் நானும் கூடிய சீக்கிரத்துல அந்த கிராமத்துக்கு வெளியே இருக்கிற எல்லா நகரத்தையும் சுத்தி பார்க்கணும், அப்புறம் ஏதாவது ஒரு நல்ல டெக்னிக்கா கத்துட்டு வந்து அது என்னோட அப்பா அம்மாவுக்கு கத்து கொடுக்கணும் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் மத்த எல்லாரும் கல்யாணம் வயசாயிடுச்சு அது இதுன்ட்டு ஒரு சில முக்கியமான விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் ஃபன்னா போய்கிட்டு இருக்க, ஆனா அந்த ஸ்ரீஹியோ வெறித்தனமா சண்டை போட்டு அவனோட பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப அதோட சீனை கட் பண்ணா அந்த குழந்தைகளுக்கோசரம் ஹீரோவோ ஓனாய் குட்டிங்களை பிடிக்க வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைங்க பயந்தாலும் ரெண்டாவது அந்த எல்லா ஓனாயை தூக்கிட்டு ஓடிடுதுங்க. ஆனா அந்த தாய் ஓனாய் கிட்ட மாட்டேந்து ஹீரோ தான். இப்ப அந்த இளவரசர் ஹீயோட அரண்மனையை தான் காமிக்கிறாங்க. அந்த ஷீஹி எல்டர் எல்லாரும் கும்பலா நடந்து வந்துகிட்டு இருக்க அந்த இடத்துல எம்பரரோட ஒரு அறிவிப்பு வருது. எல்லாருமே மண்டிக்கிட்டு இருக்க ஷீஹி மட்டும் நின்னுக்கிட்டு இருக்கா, ஏன்னா வந்துக்கிறது அவனுக்காக தான். இல்ல என்ன போட்டிருக்குன்னா அவனுக்காக ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்கும், அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு பட்டத்தையும் அழிச்சு அவனுக்காக ஒரு கிராமத்தையும் ஒதுக்கி விட்டு இருக்காங்க. அவனும் அதை ஏத்துக்க அதோட சீனை கட் பண்ணி ஸ்டோன் வில்லேஜ் தான் காட்டுறாங்க. எல்லா குழந்தைங்களும் பாத் எடுக்க உட்காந்துக்கிட்டு இருக்க ஹீரோவோ எகிரி ஜம்ப் பண்ணிடுறா. அதுக்குள்ள தாத்தாவோ வயசானாலும் இன்னும் இவன் திருந்தவே இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவோ அதை எதையும் கண்டுக்காம உட்காந்துக்கிட்டு இருக்கான். இப்ப ஷீஹிய காட்டினா அவனும் அந்த இடத்துல இருக்கிற எரிமலை குழம்புக்குள்ள உட்காந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். அங்க இருக்கிறவங்கள லாஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு தங்க திரவத்தை ஊத்துறாங்க. அதுக்குள்ள இதனால அவனோட பாடி ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுமா. அதோட சீன் கட் பண்ணி அந்த ஸ்கை போர்க்களத்தை தான் காமிக்கிறாங்க. இத்தனை நாள் வதந்தியா இருந்தது இந்த வாட்டி உண்மையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. என்னதுன்னா ஷீஹிக்கும் ஹீரோக்கும் இடையில இருந்த அந்த சண்டை இந்த வாட்டி எங்கான ரெண்டு பவர்ஃபுல்லான மாஸ்டர் சண்டை போட போறாங்க, என்ன நடக்க போதோ பாப்போம் அப்படின்ட்டு எல்லாரும் அவளோட போய்கிட்டு இருக்கானுங்க. ஆனா ஹீரோ இதை பத்தி எந்த கவலையும் படுற மாதிரி தெரியல, அழகா பாலை குடிச்சிட்டு ராட் ஸ்பீட்டோட மடியிலேயே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அதோட சீனை கட் பண்ணி அந்த ஸ்கை போர்க்களத்தை தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாருமே கூட்டிட்டானுங்க சண்டையை பாக்குறதுக்கு. அவளோட இத்தனை வருஷங்களா மூடி வைக்கப்பட்ட போர்க்களம் திறந்துடுச்சு. கடைசியா அந்த போர்க்களத்துல செத்தது ஷீரோன்ற மாஸ்டர். ஆனா இந்த வாட்டி ரெண்டு யங் சுப்பீரியர் மாஸ்டர் சண்டை போட போறாங்க, ஷீஹியும் ஷீஹோவும். ஆனா கண்டிப்பா தெரியும் ரெண்டு பேர்ல யாருனா ஒரு ஆள் இன்னைக்கு சாவாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள திடீர்னு அந்த இடமே ஒரு மாதிரி ரத்த கலர்ல மாற வானத்துல இருந்து ஒரு வெப்பன் மாதிரி வெளியே வருது. இதுவோ மாதிரியே எக்கச்சக்கமான எரிக்கெல்லாம் பூமியை நோக்கி அட்டாக் பண்ண வருது. அப்படியே அதுக்குள்ளேருந்து மாசா ஸ்டோன் கிங்டத்தோட எம்பரர் வெளியே வராரு. அப்படியே பக்கத்திலே ஒரு பெரிய சூழல் மாதிரி உருவாக அதுக்குள்ளேருந்து நம்ம ஃபயர் கிங்டத்தை சேர்ந்தவங்க வெளியே வராங்க. சுற்றி இருக்கிறவங்களாம் ஃபயர் எம்பரர், அது மட்டும் இல்லாமல் இளவரசியும் கூட வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே சும்மா மாசா நம்ம ரீனோட என்ட்ரி, அவங்களும் அழகாக வந்து லேண்டாக கடைசியாக ரோசியும் ஃபாக்ஸ் கேர்ளோட என்ட்ரி. ரோசியும் வந்து லேண்டாக அவங்க பக்கத்துலேயே அந்த அல்லக்கைங்களாம் வந்து லேண்ட் ஆயிருக்கு. ஃபாக்ஸ்களை காட்டினா அவங்க வந்திருக்கிறதே ரோசியை கலாய்க்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். வந்த உடனே சும்மா இல்லாமல் பிரதர் ஷீஹோ வரட்டும், ரெண்டு பேரில் யார் பவர்ஃபுல்னு பார்த்துருவோம், அவர் மட்டும் இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டாரு, நீங்கள் பண்ண சத்தியத்தை மறக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல ரோசியை கொஞ்சம் கடுப்பாயிடுறாங்க. ரெண்டு பேருமே ஒரு யங் சுப்பீரியர், ரெண்டு பேரோட பவர்ஸும் ஒரே அளவில் இருக்கிறதுனால இந்த சண்டை சாதாரணமாக போகாது, ரெண்டு பேருமே உயிர் போல அளவுக்கு சண்டை போட்டே ஆகணும், நீ அதை பார்த்து சிரிக்க தான் இங்கே வந்திருக்கே அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க ஃபாக்ஸ்களும் அக்கா நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் சொல்கிற ஒரு ஒரு வார்த்தையும் என்னோட நெஞ்சை குத்தி கிளிக்கிற மாதிரி இருக்கு. சரி அதை விடுங்க, நீங்க யாருக்காக கவலை போறீங்கன்னு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு இந்த டைம்ல ஒரு பிட்ட போட்டு வர்றாங்க. கரெக்டா அந்த நேரத்துல காட்ஸ் வேர்ட்ல இருந்து அந்த ரெண்டு வயசானவங்களை வெளியே வராங்க. எல்லாம் உன்னாலதான் இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கானுங்க. கரெக்டா அந்த நேரத்துக்கு அவங்க பக்கத்துலயே அந்த ஸ்பைடரும் வருது. எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குடா அந்த மிருகம் அப்படின்ற மாதிரி அவங்க பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு மேலதான் அந்த ஷீஹோவும் உட்காந்துகிட்டு இருக்கான். எல்லாருமே அவனே வாயை பொழுது பாத்துக்கிட்டு இருக்காங்க. இரட்டை கண் இருக்கிறவங்களோட பவர்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. மேபி சண்டேல ஜெயிக்க இவனுக்கு கூட நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி எல்லாருமே ஷீஹோ
ஹீரோவா பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு ரீசன், அவங்க கிட்ட இருக்கிற அந்த இரட்டை கண் மட்டும்தான். ஏன்சியன் டைம்ல இருந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேபி இப்ப தெரியும் நினைக்கிறேன். ஹீரோவும் இப்ப கரெக்டா அந்த மைதானத்துக்குள்ள இறங்கி நிக்க கரெக்டான நேரத்துக்கு அந்த பாதுகாவலரும் அந்த இடத்துக்குள்ள வந்துடுறாரு. அந்த அவரு போட்டிக்கான நேரம் வந்துடுச்சு. இன்னும் ஏன் அவன் வரல, அவன் போட்டிக்கு வரதுக்கு பயப்படறானா அப்படின்ற மாதிரி சொல்ல, வயர்கள எங்க போய் தொலைஞ்சா அந்த கிறுக்கு அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரீனாவும் கூட டக்குன்னு அந்த இடமே அதிர மேகங்களோ பயங்கரமா சுழல் ஆரம்பிக்குது. எக்கச்சக்கமான தண்டர்ஸ்லாம் வந்து அந்த மைதானத்தை பொழந்துகிட்டு இருக்க அந்த மேகத்துக்குள்ள இருந்து ஒரு கிரீன் கலர் எனர்ஜி பயங்கர ஸ்பீட்ல வந்துகிட்டு இருக்கு. அந்த பாலும் அந்த ஷீஹியை எல்லாரையுமே சுத்திக்கிட்டு பாதுகாவலர் ஒரு அட்டாக் பண்ணிட்டு போகுது. சும்மா ஹீரோவும் மாசா போசா கொடுத்து நின்னுக்கிட்டு இருக்க, ரெண்டு பேரும் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் குறுகுருன்னு பாத்துக்கிட்டே இருக்க, ஷீஹியோ நீ வரமாட்ட அப்படின்னு நினைச்சு நானே கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, ஹீரோவும் உன்னோட மூஞ்ச உடைக்க இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு இதுதான், இதை எப்பறம் நான் தவற விடுவேன், நான் ஓடோடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கலாய்க்க, இதோட இந்த எபிசோடு முடியுது. ஃபைட் சீன்ஸோட நெக்ஸ்ட் எபிசோட ஆரம்பிக்கலாம். ஸோ நல்ல டைம்ல ஒரு எண்டு காடை போட்டு வச்சிருக்க ப்ரோ அப்படின்ட்டு கடுப்பாவாதீங்க. ஃபைட் சீன் எல்லாத்தையும் ஒன்னா பார்த்தா தான் நல்லா இருக்கும், அரைகுறையா பார்த்தா நல்லா இருக்காது. முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல நடந்துச்சுல இந்த சீன், இதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நம்ம காட் ஸ்பீட்டும் அந்த பாதுகாப்பு கொஞ்சம் க்ளோஸ் நினைக்கிறேன். காட் ஸ்பீட்டோட வெயின் வந்து அவர் அட்டாக் பண்ண போஸ் அப்படி அவரும் அதை கண்டிருந்திருக்க மாட்டாரு, அதனால தான் சொன்னேன். தெரிஞ்சு இந்த எபிசோட் இந்த மாதிரி போயிருக்கோன்ட்டு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ இந்த மாதிரி நடக்கும் எனக்கு லைட்டா எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ப்ரோன்னு சொல்றவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போயிடுங்க. இந்த எபிசோட் ஃபுல்லாவே ஒரு இன்ட்ரோ தான். நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்தா உண்மையான ஃபைட் சீன்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. சரி ஓகே காய்ஸ், இதோட இந்த எபிசோட முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் ஒரு வெறித்தனமான எபிசோட்ல மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் பை காய்ஸ்.